திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, சிவபக்தி, சிவன் மீது பக்தி, இதெல்லாம் நம் இரத்தத்தில் கலந்து விட்டவை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த சிவபக்தியானது நம் பிறவியிலிருந்தே இரத்தத்தில் ஊறி இருக்க வேண்டும். அவ்வாறு ஊறி இருக்கும் போதுதான் ஒரு காலகட்டத்தில் வந்து அது வெளிப்படும். நம்மால் சிவன் மீது வந்து பக்தி செலுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவர் நம்மை ஆட்கொள்ளும் அந்த தருணத்திலிருந்து ஐயனை விட்டால் வேறு யாரும் எனக்கு கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அது வாழ்க்கையின் கடைசி அந்த நொடி வரை அப்படியே விடா பிடிவாதமாக இருந்து அவர்தான் எல்லாம் என்ற எண்ணத்தோடே இருந்து நமது வாழ்வானது அவருடன் சென்று முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த பக்தி செலுத்தக்கூடிய வழிகள் வந்துட்டு பிறக்கின்றன. சிவபெருமானின் மீது பக்தி செலுத்துகின்ற அந்த வழிகள் வேணால் மாறுமே தவிர அவர் மீது கொண்ட அந்த அன்பு, அந்த பக்தியானது உண்மையானதாக இருக்கும் பட்சத்தில் அது யாவும் ஒன்றே அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம நெற்றி நிறைய விபூதி பூசுகிறோம், உருத்ராட்சரம் வந்து கழுத்தில் அணியிறோம், சிவமந்திரங்களவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும், யோகம் செய்கிறவங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும், பக்தி செலுத்துபவர்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி எந்த நெறியில் நம்ம சென்றாலும் சிவபக்தியை பொறுத்தளவு கண்டிப்பாக ஏதோ ஒரு அனுபவத்தை இறைவன் வந்து உங்களுக்குள் கொடுத்து கொண்டே இருப்பார். அது எதற்காக அப்படின்னா, நம்ம சரியான வழியில் தான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு அடுத்த படிநிலையை நம்ம வந்து தேட ஆரம்பிக்கணும், அதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் பல நேரங்களில் வந்துட்டு புது புது அனுபவங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படி கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளலாமா, அல்லது பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதனால் என்ன விளைய போகிறது அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சில இடங்களில் சில தருணங்களில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கொண்ட பக்தியை நம் சக நண்பர்களோ அல்லது வீட்டில் உள்ளவர்களோ சந்தேகிக்கின்றனர் அப்படிங்கும்போது, நீ உண்மையாலுமே பக்தி தான் கொண்டிருக்கிறாயா அல்லது பொய் வேடம் பூண்டிருக்கிறாயா அப்படின்னு ஏளனம் நிறைய பேசுவாங்க. இந்த ஏளனம் பேசுகிறது எல்லாமே நம்ம அந்த நெறியில் வந்துட்டு உறுதியாக இருக்கமா அப்படின்னு இறைவன் நம்மை சோதிப்பதாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் நம்மை ஏளனம் செய்பவர்களை பார்த்து நாம் வெட்கப்பட தேவையில்லை, அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் நமக்கு இல்லை. நம்ம யாருக்கு உண்மையாக இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம யாருக்கு உண்மையாக இருக்கணும், நப்பனுக்கு உண்மையாக இருக்கணுமே தவிர, அந்த ஈசனுக்கு உண்மையாக இருக்க வேண்டுமே தவிர, அந்த ஈசனுக்கு உண்மையாக இருக்கும் போது நாம் நமக்கு உண்மையாக இருக்கின்றோம் என்ற அர்த்தம் அவ்வளோதான். பிறருக்காக நாம் பக்தி செலுத்துவது இல்லை. நான் சிவன் மீது பக்தி கொண்டால் அக்கம் பக்கத்தினர் ஊரார் எல்லாம் என்னை போற்றுவார்கள், என்னை மதிப்பார்கள், என்னை கையெடுத்து கும்பிடுவார்கள் என்று நான் சிவபெருமானை வழிபடவில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம எதுக்காக வழிபடலை சிவபெருமானை? நம்ம சிவபெருமானை வழிபடுறோம், நெத்தி நிறைய திருநீர் இருக்குது, ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருக்கோம், ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கோம், சிவமந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்கிட்ட வந்து எல்லாருமே வந்து என்னை மதிப்பார்கள், என்னை கையெழுத்து கும்பிடுவார்கள், என்னை போற்றுவார்கள் என்பதற்காக நான் சிவன் மீது பக்தி செலுத்தவில்லை. நான் என் அப்பனின் மீது வைத்த உண்மையான அன்பின் காரணமாக பக்தி செலுத்துகின்றேன். என் அப்பன் என்னை ஆட்கொண்டதன் காரணமாக நான் பக்தி செலுத்துகின்றேனே தவிர பிறருக்காக இல்லை. பிறர் ஏளனம் செய்கின்றார்கள், பிறர் கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. எனக்கு தெரியும், என்னுள்ள இருக்கின்ற அந்த சிவத்திற்கு தெரியும், நான் வைத்த பக்தியானது மிக உயர்ந்தது என்று என்னுள் இருக்கின்ற பரமேஸ்வரனுக்கு பரம்பொருளுக்கு தெரியும் பட்சத்தில் நான் யாருக்கு சென்று விளக்க வேண்டும்? என் நிலையை நான் யாருக்கு போய் உறுதியிட்டு சொல்ல வேண்டும்? யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருத்தல் வேண்டும். நம்முள் இருக்கின்ற இறைவனுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் நமக்கு உண்மையாக இருக்கின்றோம் என்று அர்த்தம். அந்த சிவபக்தி சிவநெறி அப்படிங்கிறது சாதாரணமாக வந்துடுறது கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அந்த சிவநெறியில் வந்துட்டு அவ்வளவு சாதாரணமாக பயணிக்க முடியாது. ஐயனோட அருள் இல்லாமல்
ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு சோதனையை கொடுக்கின்றார், ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கின்றார். அதன் வாயிலாக பல அனுபவங்கள் பெற்றதன் பயனாக அடுத்தடுத்த நிலையை நோக்கி உங்களுடைய வளர்ச்சியை காட்டிக்கொண்டே இருக்கின்றார். பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, இடம் வேண்டுமா, நிலம் வேண்டுமா, இதெல்லாம் எல்லாருமே கேட்கிறது. ஆனால் நம்ம என்ன கேட்போம், ஐயா உன் காலடியில் ஒரு இடத்த கொடு அப்படின்னு தான் உண்மையான அடியார்கள் கேட்பது. ஐயா உன்னை அந்த மனதில் தரிசிக்கிற அந்த ஒரு ஒரு வினாடி பொழுது இன்னும் அதை விட குறைவான நேரத்தில் உன்னை பார்த்து விட முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், உன்னோடு இரண்டரை கலந்து விட முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தை தவிர சிவனடியார்கள் மனதில் வேறு எதுவும் இல்லை ஐயா. அதனால் அவர்கள் அந்த பக்தியை போய் யாரிடம் நிரூபிக்க வேண்டும், யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. நான் கொண்ட பக்தி உண்மை என யாருக்கும் நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுள் எரிகின்ற அந்த தீபம், என்னுள் எரிகின்ற அந்த சுடரானது அந்த சர்வேஸ்வரனின் ரூபமாக இருப்பதை நான் உணர்ந்தால் போதுமே தவிர பிறருக்கு அதை எடுத்துரைத்து நான் கண்டேன் என்று வந்து சொல்லுவது கூட எனக்கு தேவையில்லாத ஒன்றல்லவா. இதைத்தான் அடியார்கள் வந்துட்டு செய்வார்கள். சிவபக்தி அப்படிங்கிறது என்னுள் இருக்கின்ற அந்த அகத்தேடலை தேடி முற்பட்டு அதன் விளைவாக கிடைக்கின்ற பயனை நான் என்ற இந்த ஆத்மா உள்ளூர அனுபவிக்கும் போது, அந்த தரிசனத்தை பெறும்போது கிடைக்கின்ற அனுபவத்திற்கு ஈடுன இந்த உலகத்தில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் எதுக்குமே வந்துட்டு ஒப்பிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஞானிகள் ரொம்ப தெளிவாக நிறைய இடங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது அல்லது ஆரம்பிக்க வேண்டியதெல்லாம் ஆரம்ப காலகட்ட முயற்சி. அந்த முயற்சியில் பல தோல்விகள் வரலாம், முயற்சிகளில் பல தோல்விகள் வரலாம். ஆனால் முயற்சியே செய்யாமல் இருப்பது தான் பெரிய தவறாக இருக்கும். ஐயனை வழிபட முற்படுங்கள், மீதி அவர் பார்த்துப்பார். நீ உணரணும்னு முற்பட்டுட்ட, என்னத்தை உணரணும்னு முற்பட்ட, அந்த ஆதியும் அந்தமும் இல்லாதவரை உணர வேண்டும் என்று முற்பட்டு விட்டாய் அப்படிங்கும் போது அடுத்த படிகளை அடுத்த வழிகளை இறைவனே உனக்கு காண்பிக்கின்றார். எண்ணாட்டவர்க்கும் இறைவன், தென்னாளுடைய சிவன் எண்ணாட்டவர்க்கும் இறைவன். அப்படிப்பட்ட பெரும் கருணை வாய்ந்தவரை நாம் உணர முற்படுகின்றோம் அப்படிங்கும் போது நீங்கள் முற்பட்டா போதும், மீதி எல்லா வழிகளையும் இறைவன் காட்டுவார். குருவுக்கு குருவாக இருந்து, தாய்க்கு தாயாக இருந்து, தந்தைக்கு தந்தையாக இருந்து, நண்பனுக்கு நண்பனாக இருந்து உங்களுக்கு என்னென்ன விதத்தில் உங்களுக்கு வந்துட்டு உதவிகளை செய்ய முடியுமோ, வழிகளை காட்ட முடியுமோ, எல்லா விதத்திலும் அந்த பரம்பொருளை அடையக்கூடிய அல்லது உணரக்கூடிய வழிகளை உங்களுக்கு காட்டுவார் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. பல அடியார் வாழ்க்கையில் வந்துட்டு பல அற்புதங்களை இறைவன் புரிந்திருக்கின்றார். யாருமே வெளியே சொல்றதில்ல, உள்ளூர அனுபவிக்கணும். அந்த சந்தோஷத்தை உள்ளார்ந்து அனுபவிக்கணும். பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பெரிய கவலை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், அது எதுவுமே உள்ள இருக்கிறவங்களை பாதிக்காது, உள்ள இருக்கிறவங்களை பாதிக்கவும் கூடாது. அதெல்லாம் இயற்கை. அந்த தாக்கமானது நம்மை பாதிக்கிறது அப்படின்னா நம்ம இன்னும் பக்குவப்படலை அப்படின்னு அர்த்தம். அதையெல்லாம் தாண்டிய ஒரு அற்புத நிலைக்கு இறைவன் உங்களை இட்டு செல்கிறார் அப்படிங்கும்போது நீங்கள்லாம் மகா பாக்யசாலிகள். யாரெல்லாம் அந்த நிலைக்கு செல்கிறோமோ அவர்களெல்லாம் மகா பாக்யசாலிகள், கொடுப்பனைசாலிகள். அந்த இந்த நடக்கிற சம்பவத்துக்கும் எனக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னோட தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவிலிருந்து விலகாமல், தனக்கு என்ன கடமையோ இந்த உலகத்தில் இறைவன் எதற்காக என்னை அனுப்பினார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட அந்த கர்மாவை செயலாற்றிவிட்டு, அந்த பற்றுகள் இல்லாமல், பற்றுகள் இல்லைன்னா எல்லாத்தையும் அத்து விட்டுருங்க அப்படிங்கிறது கிடையாது, நடக்கின்ற சம்பவத்திற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை, என்னால் தான் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் போய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதுதான் பற்றில்லாத நிலை. அந்த நிலையை அடைந்து விட்ட பின்னர் ஒருவருக்கு வேறு எந்த ஒரு பெரிய கொடுப்பனையும் இருக்கப் போவதில்லை. அது அவ்வளவு சாதாரணமாக வாய்க்கப் பெறுவதும் இல்லை. வாய்க்கப் பெற்ற ஒருவருக்கு இறைவனின் கருணையை வந்து என்ன சொல்கிறது, அப்படியே அந்த கருணையை உணர்ந்து கொள்ள முடியும் அவர்களால். வள்ளலார் போன்ற ஐயாலாம் வாழும் போதே இறைவனாகவே வாழ்ந்தார். தனக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து அந்த இறைவனுடனே இரண்டர கலந்தார். சிவபெருமானின் கருணையை வந்துட்டு அவரிடம்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உண்மையான அன்பு செலுத்துகின்ற, பக்தி செலுத்துகின்ற அடியார்களுக்கு இறைவன் என்ன செய்வார் அப்படிங்கிறத நிகழ்காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வள்ளலார் ஐயாவை போல இருக்கிறவங்களை பார்த்தா நம்மளால
தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ உண்மையான பக்தி செலுத்துவது மட்டுமே நமது கடமையாக இருக்க வேண்டுமே தவிர, பிறருக்கு போய் என்னோட பக்தியை வந்து உறுதி செய்வது அல்லது நான் செலுத்துகின்ற பக்தி உண்மையானதுன்னு யாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு கூட முயற்சி செய்யாதீங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. இறைவன் மீது அன்பு செலுத்த தெரிந்த ஒருவனுக்கு அதை பிறருக்கு எடுத்து சொல்ல தெரியாது. அன்பை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு சொல்லுங்கள், அம்மா குழந்தை மேலே அன்பு வச்சுருக்காங்க, அது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். அம்மாவை சொல்ல முடியாது. மாடு வந்து கன்று ஈன்றிருக்கிறது, அந்த கன்று ஈன்றதுமே வந்து ஒரு பாசத்தில் வந்துட்டு அப்படியே ஸ்பரிசத்தை அப்படியே நாக்கால் வந்து நக்கி கொடுக்கும். அதோட பாசத்தை அளவிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோல தான் அந்த பிணைப்பு அப்படிங்கிறது, இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற பிணைப்பு அப்படிங்கிறத யாராலும் சொல்ல முடியாது. நான் எங்கள் அப்பா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், எங்கள் அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு சொல்ல முடியுமா? குழந்தைங்களை கேட்டால் கையை ஆட்டி வச்சு சொல்லணும், இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். அதுக்கு தெரியாது, அதையும் தாண்டிய பாசம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் அப்போ இறைவன் மீது செலுத்துகின்ற பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு மட்டுமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் தெரிந்து கொண்டால் போதும் அடியார்களே. ஓம் நமசிவாயன்.